பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரிய மிளகுப்பாறையில் உள்ள அலுவலகத்தின் முன்பு மாவட்ட செயலாளர் திராவிடமணி தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு வழங்கும் தடுப்பூசியின் அளவை அதிகப்படுத்தி தர வேண்டும், செங்கல்பட்டு தடுப்பூசி நிறுவனத்தை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசிடம் வழங்க வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் சுரேஷ், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவசூரியன், இந்திய மாணவர் அமைப்பின் நிர்வாகிகள் இப்ராஹிம், வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுமையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மூன்று முக்கிய கோரிக்கைகளுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஒன்று, பெட்ரோல் டீசல் விலை மே மாதத்தில் மட்டுமே 16 முறை ஏற்றியிருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் கூட பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றியிருக்கிறார்கள். உலகத்தில் கச்சா பொருள் விலை மிக குறைவாக இருக்கிறது, 20 டாலருக்கும் குறைவாக இருக்கிறது. 110-120 டாலர் இருக்கின்ற காலத்திலேயே பெட்ரோல் 76 ரூபாய்க்கு தான் விற்றது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.